பேப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பேப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட அன்பன் அன்பன் முல்லை தனசேகரன். வார வாரம் ஒவ்வொரு வாரமும் சூப்பரா மக்கள் வந்து ஆறாவாரமா கலந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கேட்கற சின்ன சின்ன கேள்விலாம் சூப்பரான அழகான பல பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாரம் மக்கள் எப்படி சொல்றாங்கன்னு பாக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். இது பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். ஸ்கேனர்னா தமிழ்ல என்ன? பிரதிபலிப்பான். ஜெராக்ஸ் எடுக்கலாம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தமிழ்? அப்ளோட் பண்றது, ஃபுல் ஃபுல் பண்றது. ப்ராசஸ்னா தமிழ்ல என்ன? தெரியல. ஒரு வேலையை முடி. ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேர் வந்து பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். பேஸ்மெண்ட் வீக் அப்படி சொல்லுங்க, சேர்க்கிற சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இப்போ உங்க பேர் என்ன, என்ன ஊரு, என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. உங்க பேர் என்னன்னு? சக்கரபாணி. என்ன ஊருண்ணே? மதுரவாயில. என்ன பண்றீங்கண்ணே? அப்படியா? என்ன வேலை போய் எங்க போயிட்டு இருக்கப்போ? சீனர்ல தான் போயிட்டு இருக்கா? மாடிலாம் கட்டிட்டு சிம்பிளா சில்லற வேலை பண்றீங்க. சரி தம்பி, உங்க பேர் என்ன? குமரவேல். குமரவேல், அடேங்க அப்பா, என்ன படிக்கிறீங்க? நான் படிச்சு முடிச்சுட்டு இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அடப்பா, சின்ன பிள்ளை இருக்கேப்பா. என்ன படிச்சு முடிச்சா? ஐயோ, என்ன, எந்த இடத்துல முடிச்சீங்க? இங்க அம்ஜி கரை. எங்க, என்ன ஒர்க் பண்றீங்க? டிசைனரா இருக்கேன். சூப்பர். ரைட். ராகேஷ். ராகேஷ் மிஷின் ஆபரேட்டர், கேமரா ஆபரேட்டர். அப்படியா? சூப்பர் சூப்பர். என்ன ஊரு? சென்னை தான். சென்னையில என்ன படிச்சிருக்கீங்க? அதான் அவங்க கூட தான் படிச்சேன். படிச்சேன். நீங்க என்ன? அப்படியா? சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஸ்கேனர்னு இருக்குல்ல, ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல, ஸ்கேனர். ஸ்கேனர்னா தமிழ்ல என்ன? அதான் கேள்வி. கிளம்பிட்டாயா, கிளம்பிட்டாயா? ஸ்கேன் பண்றது. விஷயத்தை சொல்லு, சொல்லு. இதுல ஏதோ உள் குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. என்னதான் சொல்லுவீங்க? சொல்றாங்க. என்ன பண்றீங்க? சார், என் பேர் சக்திவேல். திருப்பத்தூர்லேருந்து வரேன். ஓகே. இங்கே எம்இ கவுன்சிலிங்காக வந்தேன். ஓ, எம்இ கவுன்சிலிங் முடிஞ்சுதா? ஆ, முடிஞ்சுது. ஓகேவா? ஓகே ஓகே, சூப்பர். என் ஸ்ரீநாத் சார். நான் திருப்பத்தூர்லேருந்து வந்துட்டு இருக்கிறேன். அவர் கூட வந்துருங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஒர்க் பண்ணுறீங்க. எங்கே? திருப்பத்தூர். திருப்பதி. என்னவா? பில்டிங் சூப்பர்வைசர் ஒர்க் பண்ணி. பில்டிங் சூப்பர்வைசர், சூப்பர். ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இந்த ஸ்கேனர் இருக்குல்ல, ஸ்கேனர்னா தமிழில் என்ன? இதான் நம்மளுடைய கேள்வி. ஸ்கேனர்னா தமிழில் என்ன? என்ன ஒரு டைப்பா பேசுறாங்க? ஆமா, ஸ்கேன் பண்ணதான் ஸ்கேனர். தமிழ்ல வரைபடம். வரைபடம் போதுமா? யாரிட்ட சீரியஸா பேசாங்கடா, அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துடும். வரைபடம் அண்ணன் சொல்றது என்ன? நீங்க ஒரு பில்டிங் சூப்பர்வைசர், அதனால வரைந்து வந்து வரைபடம் நீங்க சொல்லுங்க. என்ன அப்படின்னா, பிரதிபலிப்பான். பிரதிபலிப்பான். உன்னால வெளியே என்னால தலை காட்ட முடியலடா. பிரதிபலிப்பான். ரைட்டு, நீங்க சொல்லுங்க. நகல். ஓ, ஸ்கேனர்னா நகல். இவங்களுக்கு மத்தியில எப்படி சிக்கி சீரழிறனே? நீங்க சொல்லுங்க. ஸ்கேனர்னா நகல். நகல் தான். நகல் நகல் நகல்
நகல் எடுப்பற நகல் எடுப்பவர் நகல் எடுப்பவர் தான் ஸ்கேனர் யோ அண்ணே மூடி கட்டமா பேசியா நகல் எடுக்கிறது நகல் எடுக்கிறது ஓகே ஓகே நகை எடுக்கிறது நம்ம நினைச்சேன் சரி ஓகே நகல் எடுக்கிறதுன்னு சொல்றாரு நகல் என்றாரு இவர் வந்து பிரதிபலி பிரதிபலிப்பான் இவரு ஒளி வரைபடம் ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்றும் சொல்றாங்கப்பா எது வேணுமோ வச்சுக்கிடுங்க ஓகே நேர்களை நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் சொல்லுப்பா இதெல்லாம் ஆடிட்டு இருக்கு பேஸ்மெண்ட் வீக் அவன் மட்டும்தான் பாடுறான் நீ பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் ஓகே ரைட் உங்க பேர் என்ன என்ன ஊர் என்ன பண்றீங்க தம்பி என்ன பண்றீங்க என்ன எத்தனை அது எங்க என்ன காலேஜ் யா சூப்பர் தம்பி முத்து முத்து என்ன பண்ணுங்க டீ நகர் பீஸ் பிடிக்கிறாங்க ஓ அப்படியா முத்து டீ நகர் ம் பில்லா குமார் பண்ருட்டி பில்லா குமார் பண்ருட்டி சாக்ஸ் கடப்பட்டி சாக்ஸ் கடப்பட்டிங்க பில்லா குமார் ஸ்டைலா பண்ற மாதிரி இருக்கு யூத்னா அப்படி தான் இருக்கும் ஸ்டைலா அது ஸ்டைல ஓகே பண்ருட்டில இருந்து எப்போ வந்தீங்க இங்க டீ நகருக்கு எத்தனை வருஷம் ஆகுது வந்து 3 வருஷம் ஆகுது 3 வருஷம் ஆகுது போயிட்டு இருக்க வியாபாரம் நல்லபடியா ம் ஓகே சூப்பர் இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன் ஸ்கேனர்னா தெரியுமா ஸ்கேன் பண்றதுன்னாங்களே ஸ்கேனர் தான் தெரியும் ஸ்கேனர் தெரியாது டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க தம்பி ஆரம்பமே ரொம்ப ரணகலமா போயிட்டு இருக்கு இல்லப்பா ஸ்கேன் பண்ணுவோம்ல இது எதுமே ஸ்கேன் பண்ணிட்டு வரணும்ல ஸ்கேன்னா வயித்துல வச்சு பண்ணுவாங்க நெஞ்சில வச்சு பண்ணுவாங்க அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும் கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன் அதான் ஸ்கேனர் தான் தமிழ்ல என்ன அதான் நம்மளுடைய கேள்வி ஸ்கேனர் தான் தமிழ்ல புகைப்படம்னாங்க புகைப்படம்னாங்க பத்தியா இங்கிலீஷ்ல எவ்வளவு பேசினாப்ல இதுக்கு தமிழ்ல வந்து புகைப்படம்னாங்க இது உனக்கு தெரிஞ்சு போச்சா அச்சகம் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க ஜெராக்ஸ் எடுக்கிறது அது ஒரு வகையான ஜெராக்ஸ் தான் ஆனா தமிழ்ல என்ன ஸ்கேன் பண்றதா தமிழ்ல என்ன அதான் ஸ்கேன் பண்ணதுன்னா தமிழ்ல வந்துட்டு தெரியல ஓகே ரைட்டு அடுத்தவங்க எப்படி சொல்றாங்க பாப்போம் வாங்க உங்க ரெண்டு பேருக்கு வணக்கம் மேடம் நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல வந்திருக்கோம் இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் உங்க பேர் என்ன என்ன ஊர் என்ன பண்றீங்க மேடம் என் பேர் கார்த்திகாங்க நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆபீஸ் வர்க் பண்ணி ஓ எங்க எங்க மேடம் இங்க வர பண்ணிட்டு ஓகேங்க மேடம் என்ன வர இருக்கீங்க அட்மின் ரிலேட்டட் அட்மின்ல இருக்கீங்க கார்த்திகா உங்க பேரு ஊர் ஊர் சென்னை தான் சென்னை தான் உங்க பேர் சொல்லுங்க பேரு என்னவா என் பேரை கேள்விப்பட்டதியா ரமணி என்ன பண்றீங்க நாங்க ஹவுஸ் வைப்பாரு ஹவுஸ் வைப்பாருங்க சரி 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 என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நாங்க எங்க ஊர் வேலூர் இது ராணிப்பேட்டை வாலாஜா இங்க இருக்கோம் போக்கு ரோட்ல என்ன நாலஞ்சு ஊர் சொல்றீங்க வேலூர் ராணிப்பேட்டை வாலாஜா போக்கு ரோடுன்னா நாலஞ்சு ஊர்ல நாலஞ்சு இடத்துல வீடு இருக்கும் போல இருக்கா இருப்பா திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா சரி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி இந்த ஸ்கேனர் இருக்குல்ல ஸ்கேனர்னா தமிழ்ல என்ன இதான் கேள்வி ஸ்கேன் பண்றதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு டேஞ்சரஸ் ஃபில்லோ இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல அந்த அந்த மாதிரி ஸ்கேன் பண்றதா தமிழ்ல என்ன சொல்லுவோம் ஸ்கேனரை எக்ஸ்ரே வாங்களா சொன்னா மட்டும் அப்படியே புரிய போகுது ரமணி அக்கா கரெக்டா ஏதோ சொல்லுங்க அப்படித்தான் ரமணி அக்கா நினைக்கிறாங்க வந்தது வந்தாச்சு முடிஞ்ச அளவுக்கு அடக்கி பார்ப்போம் நீங்க சொல்லுங்க மேடம் கார்த்திக் மேடம் ஸ்கேனர்னா தமிழ்ல என்ன வருடி வருடி நினைக்கிறீங்களா வருடிங்கிறது சரியான பதில் பலமா ஒரு கைத்தட்டு அங்க போட்டுருங்க அக்கா இவங்களுக்கு ஒரு முறை கை கொடுங்க கரெக்டா சொல்லிட்டாங்க இந்த இடத்துல நீங்களும் அங்க கைத்தட்டு போடுங்க ஓகே நேயர்களை நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் கரெக்டா சொல்றாங்க உங்களோட பேர் என்ன என்ன ஊரு என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க நிகழ்ச்சிக்கு போயிடலாம் பெங்களூரா உங்க பேருக்கா உஷா உஷாரா இருக்கணும் உஷா அக்கா கிட்ட எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான் 3 கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் என்ன பண்றீங்க ஒய்ஸ் ஒய்ஃபா ஹவுஸ் ஒய்ஃபா லைட் ஹவுஸ் ஒய்ஸ் ஒய்ஃபுன்னு சார் என்ன வேலை செய்யறாரு ஒர்க் ஷாப் வச்சு சூப்பர்க்கா நீங்க காஞ்சனாவா ஐயோ பேரை பேரை கேட்டால பயமா இருக்க காஞ்சனான்னு என்ன ஊர்ல இருந்து வந்துருங்க சைதாப்பேட்டதா சரி 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 மேடம் உங்க பேர் என்ன உங்களோட பேர் சொல்லுங்க அது என்ன சில்லறைய கொட்டின மாதிரி அப்படி ஒரு சிரிப்பு உனக்கு இங்க வாங்க இங்க பக்கத்துல வாங்க என்ன பண்றீங்க ஒர்க் பண்றீங்களா படிக்கிறீங்களா ஸ்டடிங்க ஸ்டடிஸ் வசா வசா இதா என் பீசா என்ன 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 ஸ்டடி பண்றாங்க நீங்க கேரளா ஓகே யுவர் நேம் ஆன் ஆலன் ஆன் கிறிஸ் ஆன் ஆன்
என்னங்க எல்லாருமே சொல்றாங்க என்ன தவிர எல்லாம் உங்களுக்கு தெரியும் யா நீங்க இல்லங்க நீ சிரிக்காதாத்தா நாங்க போறதுக்கு அப்புறம் உம்மட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி நின்னுட்டு சிரி சிரியோ சிரின்னு சிரி என்ன தவிர அவங்க பேர் எல்லாமே கரெக்டா சொல்றீங்க சரி உங்க மாதிரி எத்தனை பேரை நீங்க பாத்துருக்கீங்க எங்களை மாதிரி அப்ப என்னைய மாதிரி இன்னொரு கிணப்பை உனக்கு சிக்கிட்டானா தூக்கி போடா தூக்கி மேல பண்றது நீங்க சொல்லுங்க போதுமா அதே வச்சுடுங்க அவ்வளவுதான் ஓகே நேர்களே நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் சிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீடு ஆமா உங்க பேர் என்ன என்ன ஊர் என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க பாப்போம் ராமன் பேரு சரி பிசினஸ் பண்றீங்க என்ன ஊருன்னு திருநெல்வேலியா அண்ணாச்சியோ ஒண்ணுதானா நீங்க மதுரகாரு சரி ரைட் உங்க பேர் என்ன என் பேர் பெருமாள் என்ன பண்றியா சத்யசாய் பாபா ஆர்கனைசேஷன் ஓ சூப்பர் 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 உங்க பேர் என்ன பெருமாள் பெருமாள் பெருமாளே பெருமாளே அப்படின்னு ரைட் உங்க பேர் என்ன மேடம் பகவதி என்ன பண்றீங்க என்ன ஊரு கேரளாவா தம்பி உங்க பேர் என்ன ஆர் விக்னேஷ் என்ன பண்றீங்க தம்பி படிச்சுட்டு இருக்கேன் மல்டிமீடியா மல்டிமீடியா படிச்சு சூப்பர் என்ன ஊர்ல இருக்கீங்க நானும் கேரளா தான் நீங்களும் கேரளா தான் சூப்பர் இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க அப்லோடுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்லோட் பண்றதுனா தமிழ்ல என்ன அப்லோட் பண்றதுனா சிரிப்பு நான் இருக்கு சிரிப்பு சரி அப்ப அங்கிருந்து வரும் அவர் தான் எடுத்ததான் ஐயோன்னு அப்ள சொல்லுங்க ஐயோன்னா அப்லோட் பண்றதுனா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்றது இப்போ கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்றது அதான் தமிழ்லயா இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே வராதுங்க ஓகே நீங்க சொல்லுங்க மேடம் நோ ஐடியா சொல்லுங்க ஐயா எல்லாத்தையும் வளர்க்கக்கூடிய சக்தி தான் அப்ளோடா உனக்கு ஏதோ ஒரு தொலைந்த தடவை சொல்லியாச்சு இந்த குசுமலாம் நம்ம கிட்ட வேண்டாம் இன்னியா புசு புசா மீனிங் சொல்றாங்க நீங்க சொல்லுங்க விஷயங்களை ஸ்டோர் பண்றது இதை வெளியே நீ யாருக்கும் சொல்ல வேணாம் அடிக்கடி இந்த வீதி பக்கம் வரணும்டா சேவ் பண்றது சேவ் பண்றதா ஸ்டோர் பண்றதா ஸ்டோர் பண்றது ஸ்டோர் பண்றது இது தமிழ்ல ரைட்டு அவங்க சொல்றாங்க வேணும்னா வச்சுக்கிடுங்க உங்க எல்லாருக்கும் வணக்கம் நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம் இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் இதெல்லாம் இப்ப நான் பண்ண பாத்தீங்களா பேஸ்மெண்ட் வீக் அது மாதிரி சொல்லணும் சொல்லுங்க என்ன படிக்கிறீங்க சூப்பர் அண்ணா உங்க பேர் சொல்லுங்க ரமேஷ் நெல்லிக்குப்பத்துல இருந்து என்ன பண்றீங்கண்ணே டிரைவரா இருக்கு சூப்பர் நீங்க சென்னை திருவத்தூர் ராஜாகல்ல இருந்து வரேன் ராஜாகல்ல இருந்து பேர் என்னண்ணே அனந்த பத்மநாபன் அனந்த பத்மநாபனா அனந்த பத்மநாபன் சார் அப்படியே கொஞ்சம் பக்கத்துல வாங்க உங்க பேர் என்ன சார் ஜெயராமன் ஜெயராமன் என்ன பண்றீங்க சார் என்ன ஊரு மதுரையா சூப்பர் ரைட் இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுங்க ஏன்னா தம்பிகளா சிஸ்டத்தில் இருக்காங்க பார்த்துக்கிடுவோம் அதாவது அப்லோட் பண்ணுவாங்கன்னு அப்லோடு அப்படின்னா தமிழ்ல என்ன சார் கிட்ட இருந்து வரும் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்றதுன்னா தமிழ்ல என்ன சார் சொல்லலாம் நான் புரியாத பேசினேன் மேலேற்று நீங்க சொல்லுங்க
மேலேற்று மேலேற்று அப்லோடுனாவே மேலேற்று பதிவேற்றம் பதிவேற்றம் கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான் பதில் சொல்றியப்பா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பர் பதிவேற்றம் சரியான பதில் பலமா கைப்பற்றுங்க ஒரு கை கொடுங்க கை கொடுங்க இவர் கை கொடுங்க நீங்க அவர் கை கொடுங்க அது கை கொடுங்க ஓகே ரைட்டு வச்சுடுங்க ரெண்டு பேருக்கும் வணக்கம்மா நாங்கள் வந்து பெப்பர்ஸ் டிவிலேருந்து வந்திருக்கோம் இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங்ஸ் தாங்க பேஸ்மெண்ட்டு வீக் சொல்லுங்க அதையே சொல்ல மாட்டேங்க ஆமாம் அதுலேயே வீக்காக இருப்பாங்க போல இருக்கா சரி பரவாயில்ல உங்கள் பேர் என்ன என்ன ஊர் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் வேறு ஏதாவது குலதெய்வத்தை வேண்டிகிட்டு இருக்கீங்களா கரெக்டாக கட்டுப்பா ரொம்ப யோசனையாக இருக்கீங்களே சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன பிரியா பிரியாவா என்ன பண்ணுறீங்க எம்சிசி காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் என்ன மேலேற்று அப்லோடுனா மேலேற்றா நீங்க சொல்லுங்க அப்லோடுனா என்ன பதிவேற்று என்னப்பா முருகா ஏன் நல்லவங்களையே சோதிக்கிற அப்லோடுனா பதிவேற்றா கரெக்டா பதிவேற்றம் பதிவேற்றமா அதானே பா பிரியா கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணி சொல்ற மாதிரியே இருக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்தேன்னு குழப்பிட்டா சார் பதிவேற்றம்ங்கிறது அப்லோடுங்கிறது சரியான பதில் ஒரு முறை நீங்களே கை கொடுங்க உங்களுக்கு மேலேற்றுங்கிறது சரியான பதில் நீங்க ஒரு முறை கை கொடுங்க ஃபர்ஸ்ட் கொடுத்தது அவங்க இவங்களுக்கு கொடுத்தாங்க ரெண்டாவது இவங்க அவங்களுக்கு கொடுத்தாங்க ஓகே தானே அங்கே ஒரு கை தட்டு போடுங்க ஏ உங்க மூணு பேருக்கும் வணக்கம் ஆ அவங்க எப்படி குட் மார்னிங் சார் சொன்னாங்க பார்த்தீங்களா இல்லை வணக்கம் சொல்லுங்க ஓகே ரைட் விடுங்க எப்படி வேணாலும் சொல்லலாம் அதே போய் என்ன இப்போ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஓகே விடுங்க நாங்கள் பெப்பர் ஸ்டீவ்லேருந்து வந்திருக்கோம் இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங்ஸ் தாங்க பேஸ்மெண்ட்டு நல்லா இருக்குல்ல வீக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா பில்டிங்ஸ் தாங்க பேஸ்மெண்ட் வீக்ன்ற ப்ரோக்ராமு சரியா உங்க பேர் என்ன என்ன ஊர் என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க பாப்போம் என்னோட பேர் ரேகா சென்னையில இருக்கேன் உங்களோட பேர் என்ன ரேகா ரேகா சென்னை கேக்கல எனக்கு என்னோட பேர் கா சென்னையில இருக்க அந்த மாதிரி இருந்தது பில்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே என்ன பண்றீங்க அவசியப்பாரு நீங்க மேடம் என் பேர் நசீம் சென்னையில இருக்கேன் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்றேன் மார்க்கெட்டிங் அதான் வர்றதுக்கு முன்னாடியே பல கேள்வி கேட்டாங்கப்பா எங்களை நான் உங்ககிட்ட வந்து நிறைய எதிர்பார்த்தேன் சார் என்ன மாதிரி விதத்துல மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க என்ன ஊரு சூப்பர் அவங்க செய்யலாம் இங்கிலீஷ்ல பேசுறாங்க இப்ப உங்ககிட்ட ஒரே சின்ன கேள்வி ப்ராசஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ்னா தமிழ்ல என்ன இதுதான் மீனிங் என்ன சொல்லணும் தமிழ்ல ப்ராசஸ்னா இங்கிலீஷ்ல ப்ராசஸ் தமிழ்ல என்ன வேணா தெரியல நீங்க சொல்லுங்க மேடம் ப்ராசஸ்னா தமிழ்ல என்ன இந்த வேலை இது தேவைதானா ப்ராசஸ்னா தமிழ்ல என்னன்னு கேட்டேன் அது மட்டும் தான் கேட்டேன் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு வேலையை முடி அது ப்ராசஸ் ஓ ஒரு வேலையை செஞ்சு காமியா அதான் என் ப்ராசஸ் இப்போ இது ரொம்ப முக்கியமாடா அதானே ரைட் ஓகே ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க கரெக்டாக இவங்க மட்டும் தான் சொல்லலை ஏன்னா எதுவுமே சொல்லலை தெரியல நிறுத்தாங்க ஆளாளுக்கு வேணுன்றதை வச்சுக்கிடுங்கப்பா எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து பெப்பர் ஸ்ட்ரீட்லேருந்து வந்திருக்கோம் இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங்ஸ் தாங்க பேஸ்மெண்ட் பீச் உங்கள் பேர் என்ன என்ன ஊர் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அப்புறம் இதுக்கு போவோம் மாலதி மாலதியா சரிக்கா நான் வந்து மதுரவாயிலேருந்து மதுரவாயிலேருந்து என்ன பண்ணுறீங்க மேடம் பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணுறேன் பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணுறீங்களா என்ன இருக்கீங்க நீங்களும் மதுரவாயில் தான் என்ன பண்றீங்க பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறேன் ஓ மதுரவாயில் கடைசியில் என்னையும் சீரியஸா பேச வச்சிட்டீங்களையா மதுரவாயில் சரி ரைட் இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி அதான் அந்த ப்ராசஸ் பண்றதுன்னு சொல்லுவோம்ல
ஏதாவது ப்ராசஸ் அப்படின்னா என்ன தமிழ்ங்கிறதா நம்மளோட கேள்வி. பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணுற டெலிகாலிங் கிட்ட போய் ஃபஸ்ட்டு கேட்போம். சொல்லுங்கள் மேடம். நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்கு ஆங்கிலையா ப்ராஜெக்ட்னா இப்போ ப்ராஜெக்ட் சம்மந்தமான ஒர்க் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுப்பாங்க, அது வந்து இந்த எண்டில் வந்து ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்க கொடுத்த டேட்டில் வந்து பர்ஃபெக்டாக முடிக்கணும், அதான் ப்ராசஸ். ஒரே ஒரு ப்ராசஸ் ப்ராசஸ்ன்ற வார்த்தைக்கு இவ்வளவு விளக்கமா? சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. ஒரு பக்கம் அளவுல கட்டுரை எழுதிருக்கீங்களாக்கா? சரி ரைட்டு. ப்ராசஸ்னா தமிழ்ல என்ன? கொடுக்குற வேலையை கரெக்ட் டைம்ல முடிக்கிறது. ப்ராசஸ்னா கொடுக்குற வேலை கரெக்டா நேரத்துல, இல்லைன்னா அது ப்ராசஸ் கிடையாது. இங்க பாருடா நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. சொல்லுங்க நீங்க. ப்ராசஸ்னா கரெக்டா முடிக்கணும், தப்பா முடிச்சா அது ப்ராசஸே கிடையாது. நீங்க கரெக்டா முடிக்கணும், அவ்வளோதான். கரெக்டாக முடியும்னு அவங்களும் சொல்கிறாங்க. கரெக்டாக இந்த நேரத்தில் முடியுங்க, ஒரு கையை ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பெப்பர் ஸ்ட்ரீட்லேருந்து வந்திருக்கோம். சரிங்க சார். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக் வீக். ஆமாம், வெறும் ஐயா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரப்பா. ஆமாம் வீக். ஆமாம் இல்லை வீக் இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கியா? ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஆமாம் ஐயா, இப்போ வந்து இது எல்லாருமே சேர்ந்தாப்பில் சொல்லுங்க, சேர்ந்தாப்பில் ஷேக் பண்ணி சொல்லணும். சொல்கிறோம். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு. ஓஹோ சூப்பர் சூப்பர். ஆமாம் ஆமாம். சரி, உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்ணு சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சிக்கு போயிருமா? சரி, ஐயா கிட்ட இருந்து ஆரம்பிப்ப சொல்லுங்க. மதுரை சார். மதுரை? ஆமா சார். ஆமா, இன்கம் டேக்ஸ் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிட்டு சார். இன்கம் டேக்ஸ்ல நீ பேசும்போது உடம்புல உதறல் ஓவரா இருக்கே, இது சுகர் இருக்கா? சூப்பர். உங்க பேர் என்ன? பெருமாள். பெருமாள், உங்க பேர்? என் பேர் கார்த்திகேயன். என்ன பண்றீங்க? நான் பிஏ முடிச்சிருக்கேன், இப்ப எம்ஏ பண்ணலாம். என்ன ஊரு? ராஜபாளையம். ராஜபாளையம், கொஞ்சம் கலரா இருக்காருல்ல, அதான். ஏப்பா அப்படி பாக்குற? ஒரு கோர்வைக்காக சும்மா என்ன சேர்த்துக்கிட்ட. நீங்க என்ன? செயல் தானா அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டீங்களா? செயல் சார். செயல் சார், இவர் தான் வாய்ஸ். செயல்யா பின்றாரு வாய்ஸ். உங்களுக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. செயல்படுத்துறது செய்முறை. நீங்க சொல்லுங்க. ஒரு பில்டிங் ஒரு கட்டிட்டு இருக்காங்க, அது வந்து பண்றாங்க, அது செயல்முறைன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் இந்த வாரம் சூப்பரான நிகழ்ச்சியை பார்த்து ரசிங்க. இது பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட் வீக். ஆமா, மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இது பில்டிங் சாங்கு பேஸ்மெண்ட் வீக்.